ஏப்ரல் 14 யாருடைய பிறந்தநாள் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் வெரி குட் அவரை பத்தி இன்னைக்கு உங்கள்ட்ட கனிகா பேசுவாங்க பாப்பமா தலையில் சிந்தா மணியுடனும் காதில் குண்டலை கேசியுடனும் கழுத்தில் மணி மேகலையுடனும் கையில் வளையாபதியுடனும் காலில் சில பதிகாரத்துடன் இருக்கும் என் தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கம் அன்பிற்குரிய சான்றோரே அறிவு நிறைந்த பெரியோரே நீதி சொல்லும் நீதிமார்களே நித்தம் பழகும் தோழர்களே தோல் கொடுக்கும் தோழியரே அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் யாருக்கும் மடிமை இல்லை எனக்கும் யாரும் மடிமை இல்லை என்று முழங்கிய அண்ணலை பற்றி தான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன் விடுதலை இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சர் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை இவர் இயற்பெயர் பீமா ராவ் ராம்ஜி இவர் ஏப்ரல் மாதம் 14 நாள் 1891 ஆண்டு இந்தியாவில் உள்ள மத்திய பிரதேசத்தில் பிறந்தார் மகர் எனும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த இவர் சாத்தாராவில் உள்ள ஒரு பள்ளியில் தன்னை கல்வியை தொடர்ந்தார் இளம் வயதிலேயே தனி மண்பானை தண்ணீர் குடிப்பது பள்ளிக்கூடத்தில் ஒதுக்கிவிடப்பட்டது என பல துன்பங்களை அனுபவித்துள்ளார் அதனால் மகாதேவ் அம்பேத்கர் என்ற பிராமண ஆசிரியர் அன்பும் அக்கறையும் கொண்டதால் தான் தனது குடும்ப பெயரான பீமா ராவ் சக்பால் அம்பாவடேக்கர் என்ற பெயரை பீமா ராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார் ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள் அதை அடைவதற்கு உழைத்து முன்னேறுங்கள் என்பதற்கு உரியார் தான் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய இன்னொரு பொன்மொழி கூட அறிவை தேடி ஓடுங்கள் நாளை வரலாறு உங்களை தேடி ஓடி வரும் என்பதாகும் கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என தாரக மந்திரத்தை கொண்டவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவரை பற்றி கூற வேண்டுமானால் கூறிக்கொண்டே இருக்கலாம் அவர் தத்துவம் வரலாறு அரசியல் சட்டம் போன்ற துறைகளில் தேர்ந்தவர் அது மட்டுமா மக்களின் அறியாமையும் மூட நம்பிக்கையும் அவர்கள் மனதில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்கு போராடிய மாமனிதன் பல இன்னல்களையும் சந்தித்து சாதனை படைத்தவர் கல்வி கற்க கூடாது என்பவர்களுக்கு சொல்லியவர்களுக்கு நல்ல பாட புகட்டுமாறு தனது படிப்பாய்ந்து உலகினை திரும்பி பார்க்க வைத்தார் வாள் கத்தி போன்றவற்றால் செய்யும் போராட்டத்தை விட கல்வியின் மூலம் செய்யும் போராட்டமே சிறந்தது இவர் இங்கிலாந்தில் பாஸ்டர் எனும் பட்டத்தை பெற்றார் பாரிஸ்டர் என்றார்